வெல்கம் டு கண்ணாடி. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றது தான் உலகத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு ஓஷோ சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்களில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்யோன்யமே இருக்காது. கோபம், சந்தேகம், வெறுப்பு, சேர்ந்து வாழவே முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் உச்சக்கட்டத்துக்கு போனால் அது கொலையில் போய் முடியும். சென்னையை அடுத்த மதுரவாயல் பகுதியை சேர்ந்தவர் ஜெயவேல். இவரின் மனைவி திலகவதி. இவர்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள் என இரு குழந்தைகள் இருக்கின்றனர். கடந்த 25ஆம் தேதி திலகவதி அவர் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என தகவல் அறிந்ததும் அவர் குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல அப்பகுதியிலுள்ளவர்களுக்கும் இச்சம்பவம் பேரதிர்ச்சியை உண்டாக்கியது. திலகவதி ஏன் இப்படி செய்ய வேண்டும்? தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு அவருக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கும் என்ற பல கேள்விகள் அனைவரிடமும் இருந்தது. அதே கேள்வி திலகவதி குடும்பத்தையும் விட்டு வைக்கவில்லை. கணவன் மற்றும் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த பெண் ஏன் திடீரென்று தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று அப்பகுதியே அவர் மரணத்தை பற்றி சலசலத்தது. இனி திலகவதி இன்றி அவர் குழந்தையும் அவர் கணவரும் என்ன செய்யப் போகிறார்கள் என்று அனைவரும் வேதனை அடைந்தனர். திலகவதியின் உடல் பிரேத பரிசோதனை செய்த பின் தான் வெளிவந்தது. அவர் மரணத்தில் இருந்த மர்மம், திலகவதி தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று. இதை கேட்டு அதிர்ந்து போன அவர் குடும்பத்தினர் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து யாருடனும் எந்தவித பிரச்சனையும் இல்லாத திலகவதியை கொன்றது யார்? ஏன் கொலை செய்யப்பட வேண்டும்? யாருக்கு என்ன தீங்கு செய்தார் திலகவதி என்று அப்பகுதி முழுவதும் பதற்றம் பற்றி கொண்டிருந்தது. மதுரவாயில் கண்ணியப்ப முதலைத் தெருவில் ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தார் ஜெயவேலும் அவர் மனைவி திலகவதியும். அவர்களது இரண்டு குழந்தைகள் அதே பகுதியில் பள்ளியில் படித்து வருகின்றனர். ஜெயவேல் சொந்தமாக ஒரு சரக்கு வண்டி ஓட்டி வந்தார். இருவருக்கும் திருமணமாகி சில ஆண்டுகளே ஆகிறது. எப்போது தாய் வீட்டுக்கு வந்தாலும் கணவன் குழந்தைகளுடன் தான் வந்துள்ளார் திலகவதி. ரெண்டு மாதம் ஆச்சு வந்து போனாங்க. ரெண்டு பேருமே மூணு பேர் குழந்தைங்களோட நாலு பேருமே வந்தாங்க, பார்த்தாங்க. அவங்க போனாங்க. பொங்கலுக்கு வந்தாங்களோ? பொங்கலுக்கு வரல. பொங்கல் கழிச்சு வரேன்னாங்க. சனிக்கிழமைக்கு எங்கள் தங்கச்சுட்டு மரும்புள்ள ஒருத்தர் சேர்த்துட்டாரு இடைமுதரில். அங்கே போகிறதுக்கு வரேன்னு சொன்னாங்க, வரல. சாயந்தரம் வரப்போகிறாங்கன்னு கிளம்பி நாங்கள் இருக்கிறோம். அதுக்குள்ளே இது நடந்து போச்சு. அவங்க வரல, நானும் போகிறேன். எல்லா விசேஷங்களிலும் பண்டிகை நாட்களிலும் திலகவதி பெரும்பாலும் தாய் வீட்டிற்கு குடும்பத்தோடு வந்து சகோதரிகளுடன் சந்தோஷமாக கொண்டாடுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு பொங்கல் அன்று திலகவதி குடும்பத்தோடு வருவார் என்று எதிர்பார்த்திருந்த அவர் தாய்க்கு ஏமாற்றமே மிஞ்சியது. திலகவதியிடமிருந்து ஓர் அழைப்பு மட்டுமே வந்தது. தான் தற்போது வரவில்லை என்றும் பொங்கல் கழித்து வருகிறேன் என்றும் கூறியிருக்கிறார். பொங்கலுக்கு பிறகு மகள் வருவாள் என்று காத்து கொண்டிருந்த தாய்க்கு அவர் ஆசை மகள் தூக்கிட்டு கொண்டதாக செய்தி மட்டுமே வந்து சேர்ந்தது. இதை கேட்டு பெரும் அதிர்ச்சியடைந்த திலகவதியின் குடும்பத்தினர் உடனடியாக மதுரவாயலுக்கு ஓடியிருக்கின்றனர். பேச்சிலையும் அவள் தான் என்னட்டா நாங்கள் தைரியமாக கேட்பா. இதுங்க ரெண்டும் கூட இருந்தது அளவு பேசுறது, அந்த அளவு பேசுறது, அந்த அளவுக்கு இருந்தா அங்கே போனனாலும் எதையும் தவறுன்னு இல்லை. இது எப்படி என்ன தவறு நடந்ததோ எனக்கு தெரிய தெரியாது. போனதும் பேட்டியம் வந்ததுக்கு தான் நாங்கள் பண்ணோம். வேறு ஒன்றும் பண்ணி என்ன பண்ண சொல்கிறேன். திலகவதிக்கு எதுவும் ஆகியிருக்காது என்று நம்பினர். செல்லும் வழியெல்லாம் திலகவதிக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்திருக்குமோ என்று பல யோசனைகள். என்னவாக இருந்தாலும் மகளை வீட்டுக்கு கூட்டி வந்து நடந்ததை பற்றி விசாரிக்கலாம் என்று எண்ணிச் சென்றார். ஆனால் அங்கு சென்று பார்த்தவுடனே திலகவதி உயிரற்ற உடலாக கிடத்தி வைக்கப்பட்டிருந்தார். இதை கண்ட திலகவதியின் உறவினர் கதறி அழுதனர். அப்படியே படுக்க வச்சிருந்தாங்க, கீழே படுக்க வச்சிருந்தாங்க. நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு உடம்புலலாம் எதுவும் தெரியல எங்களுக்கு. நாங்கள் அந்த அளவுக்கு பார்க்கவும் இல்லை. நாங்கள் போன அதிர்ச்சியில அழகு தான் தோணுச்சு. எங்கள் அக்கா போயிட்டாலன்னு இந்த மாதிரி பார்த்து தான் பண்ணோம். மகள் இறந்த வேதனை ஒரு புறம் என்றால், இனி மருமகனும் அவரது குழந்தைகளும் என்ன செய்வார்கள் என்ற வேதனையும் அதே அளவு இருந்தது.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மதுரவாயல் T4 காவல்துறை அதிகாரிகள் சடலத்தை ஆய்வு செய்தனர். அவர்களுக்கு ஒருவேளை இது கொலையாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்தது. திலகவதியின் முகத்தில் சில காயங்கள் இருந்தது. பிரேத பரிசோதனைக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடல் அனுப்பி வைக்கப்பட்டது. திலகவதியின் கணவர் ஜெயவேலிடமிருந்து விசாரணையை தொடங்கிய போலீசாருக்கு அவர் மீது சந்தேகங்கள் எழுந்தது. ஆனால் அதை திலகவதியின் குடும்பத்தினரோ முற்றிலும் மறுத்தனர். இதற்கும் ஜெயவேலுக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்காது என்று உறுதிபட தெரிவித்தனர். திலகவதிக்கும் ஜெயவேலுக்கும் பெரியவர்கள் நிச்சயித்துதான் திருமணம் நடந்திருக்கிறது. ஜெயவேல் அசலிலிருந்து வந்த மாப்பிள்ளை என்றாலும் திலகவதியை நல்லபடியாக வைத்திருந்தார். இருவருக்கும் எந்தவித சண்டையும் சச்சரவும் கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம்லாம் நல்ல இதுவாக தான் போயிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே எப்போ வந்தாலும் ஊருக்கு வரனாலும் ரெண்டு பேரும் வருவாங்க போவாங்க. அந்த அளவுக்கு எங்ககிட்டயும் நல்லா தான் பேசினாரு. எல்லாருக்குமே எங்கள் ஊர்களும் தெரியும், அவர் அந்த அளவுக்கு நல்லபடியாக இருந்தாங்க. தங்கள் பெண் இதுவரை ஜெயவேலை பற்றி எந்தவித குறையும் கூறாததால் திலகவதி குடும்பத்தினருக்கு ஜெயவேல் மேல் ஒரு தனி பிரியம். ஆனாலும் ஜெயவேல் மீது சந்தேகம் குறையாத போலீசார் அவரிடம் நடந்ததை பற்றி தொடர்ந்து விசாரித்த போது ஜெயவேல் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த திலகவதியை பார்த்து பதறிப்போய் தானே தூக்கிலிருந்த சடலத்தை கீழே இறக்கியதாக சொன்னார். ஒரே ஒருவரால் மட்டும் எப்படி தூக்கில் இருப்பவரை இறக்க முடியும் என்று முதலில் சந்தேகித்த காவல்துறைக்கு, மேலும் திலகவதியின் உடல் தூக்கிட்டு கொண்டவர் உடல் போல் இல்லாதது, முகத்தில் காயங்கள் இருந்தது என பல சந்தேகங்களுக்கு வித்திட்டது. தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி கொண்டிருந்த போதே பிரேத பரிசோதனையின் மூலம் திலகவதியின் மரணம் தற்கொலை அல்ல, கொலைதான் என உறுதிப்படுத்தப்பட்டது. வீட்டிற்குள் வெளிநபர்கள் வந்து சென்றிருக்க வாய்ப்பில்லை என்பதால் ஜெயவேல்தான் இதை செய்திருக்கக்கூடும் என்ற கோணத்தில் தீவிரமாக விசாரித்திருக்கின்றனர். முதலில் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாடகமாடிய ஜெயவேல் பின்பு போலீசார் நடத்திய விசாரணையில் உண்மையை சொல்லியிருக்கிறார். அதன் பின்னரே வெளிவந்தது திலகவதியின் மரணத்தில் இருந்த மர்மம். திலகவதியை திட்டமிட்டு கொடூர முறையில் கொலை செய்துவிட்டு தற்கொலை என நாடகமாடியது அம்பலமானது. ஃபோன் பண்ணவில்ல வான்னு சொல்லிட்டு என்ன பண்ண தூக்க மாட்டேச்சே இன்னும் வந்து ஆயுதுங்குது அப்படின்னு இந்த ரெண்டு வார்த்தை தான் சொன்னாங்கள. அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரிமானாங்க. நான் என்ன பண்ணேன், உடனே அவங்க வீட்டுக்காருக்கு ஜெயவேலுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு மாமா அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், திலகா இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டார். வேறு எதுவுமே சொல்லலை எங்ககிட்ட. திலகவதியின் உறவினர்களெல்லாம் திகைத்து போனார்கள். பாசமாய் மனைவியையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டிருந்த ஜெயவேல் ஏன் மனைவியை கொல்ல வேண்டும் என்று எல்லோரும் குழம்பிக் கொண்டிருந்த வேளையில் மேலும் அவர் அளித்த வாக்கு மூலம் அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. என் மனைவிதான் என்னை கொன்றுவிட்டு சந்தோஷமாக இருக்கும்படி கூறினாள், அதனால்தான் கொன்றேன் என்று அவர் சொன்னது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. திலகவதியை திட்டமிட்டு கொடூர முறையில் கொலை செய்துவிட்டு தற்கொலை என நாடகமாடியது அம்பலமானது. திலகவதியின் உறவினர்களெல்லாம் திகைத்து போனார்கள். பாசமாய் மனைவியையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டிருந்த ஜெயவேல் ஏன் மனைவியை கொல்ல வேண்டும் என்று எல்லோரும் குழம்பிக் கொண்டிருந்த வேளையில் மேலும் அவர் அளித்த வாக்கு மூலம் அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. என் மனைவிதான் என்னை கொன்றுவிட்டு சந்தோஷமாக இருக்கும்படி கூறினாள், அதனால்தான் கொன்றேன் என்று அவர் சொன்னது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. திலகவதி வீட்டார் குழம்பி நின்றனர். மகள் இறந்த சோகம் ஒருபுறம், கொலைப்பழி ஏற்றி நிற்கும் மருமகன் ஒருபுறம் என என்ன செய்வதென்றே தெரியாமல் இருந்திருக்கின்றனர். அப்போதும் மருமகன் மேல் கோபப்படவில்லை. மகளேதும் தப்பு செய்திருப்பாளோ, இல்லை அவளுக்கு ஏதேனும் நோய் இருந்திருக்குமோ என்று பயந்திருக்கின்றனர். அவர்களை பொறுத்தவரை திலகவதி கணவன் குழந்தைகள் என்று எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாகவே வாழ்ந்ததாக நினைத்தனர். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஃபோன் பண்ணி பேசுன்றதுக்கு சொல்லலாம், அதெல்லாம் எதுவுமே சொல்லவும் இல்லை, சண்டைனும் சொல்லலை. நல்லபடியாக என்ன இருக்கு பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க கேட்டால் நல்லாயிருக்கும் பேசுகிறோம் போகிறோம் வரோம் அதை தான் சொல்லுவாங்க. வேறு எதுவுமே இந்த மாதிரி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா அதுவும் உண்மையாக சொல்லலை. நாங்களும் கேட்கவும் இல்லை, நல்லா இருக்கீங்களா, நல்லாயிருக்கும், என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, குழந்தைங்க எப்படி இருக்குது, அதை தான் விசாரிப்போம். ஆனால் அங்கு நடந்ததே வேறு. போலீஸ் விசாரணையில் படிப்படியாக அனைத்து உண்மைகளும் வெளிவரத் தொடங்கியது. அவர்கள் நம்பிக்கையெல்லாம் உடைந்து போனது.
ஜெயவேலுக்கு திலகவதியின் தோழி சந்தியாவின் அறிமுகம் கிடைத்துள்ளது. சந்தியாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் பழக்க வழக்கத்தை கண்டு மனமுடைந்தார் திலகவதி. தன் கணவரிடம் பலமுறை இதை பற்றி பேசியும் உள்ளார். இது வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் சந்தியா மீது கொண்ட காதல் போதையிலிருந்த ஜெயவேல் அவர்கள் பழக்கத்தை நிறுத்திக்கொள்ள விரும்பவில்லை. இதனால் நாளுக்கு நாள் இருவருக்கும் அடிக்கடி சண்டை வலுத்து கொண்டே போனது. மனைவி பிள்ளைகள் என்று எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து வந்தார் ஜெயவேல். தினமும் குடிப்பது, இதை பற்றி பேசினால் திலகவதியிடம் சண்டை போடுவதுமாக தொடர்ந்து நடந்துள்ளது. இதை பற்றியெல்லாம் தன் தாய் வீட்டில் எதுவும் சொல்லவில்லை. வயதான அம்மா இது தெரிந்தால் மிகுந்த வேதனைப்படுவார் என்றோ, தன் மீதும் தன் குடும்பத்தின் மீதும் உள்ள மானம் மரியாதை போய்விடும் என்றோ பிறந்த வீட்டுக்கு தெரியாமல் முற்றிலும் மறைத்திருக்கின்றார். எங்களுக்கு யாருக்குமே தெரியாது, எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது. எங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நாங்கள் இவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்க மாட்டோம்ல. இவ்வளோ பேர் நாங்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு போயிட்டு அப்பா அம்மா கேட்கலனாலும் அக்கா தங்கச்சிங்களாச்சும் போய் கேட்டுருப்போன்றதுனால போய் கேட்டிருப்போம். பொண்ணும் என்கிட்ட சொல்லலை, நானாவும் என்னம்மா ஏதுமானு கேட்டுக்கல சார். என்கிட்ட சொல்லியிருந்ததுனாலும் நாம் போய் உன்னை கட்டிச்சிருக்கலாம். சொல்லாத எப்படி போய் நான் உன்னை கண்டிக்க முடியும்? நீ வர போகிற நம்ம எப்படி போய் வரத்தை கண்டிக்க முடியும்? கண்டிக்கத்தான் சொல்லலையே. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு திலகவதி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழும் பெண். ஆனால் அவர் மனதில் பல வேதனை, வெளியில் சொல்ல முடியாத கொடுமை என்று அனைத்தையும் சகித்து கொண்டு தன் குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தார் திலகவதி. ஒருவேளை அவர் குடும்பத்தில் நடக்கும் கொடுமைகளை சொல்லியிருந்தார், திலகவதி இன்று உயிரோடு இருந்திருப்பார். அவரது 2 குழந்தைகளுக்கும் தாயை இழந்து நிற்கும் கதி ஏற்பட்டிருக்காது. நாள்தோறும் சதா சண்டை என்று போய்கொண்டிருந்த ஜெயவேலின் வீட்டில் கடந்த 25ஆம் தேதி காலை அவர்களிடையே சண்டை வலுத்தது. இதனால் கோபம் கொண்ட திலகவதி பேசாமல் என்னை கொன்றுவிட்டு நீ அவளுடன் சந்தோஷமாக இரு என்று கோபத்தில் சொல்லியிருக்கிறார். இதை கேட்ட ஜெயவேல் மனைவியை கொன்றுவிட்டு நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று திட்டம் போட்டிருக்கிறார். சண்டை போட்டுவிட்டு காலையில் வீட்டை விட்டு சென்ற ஜெயவேல் மதிய அளவில் வீட்டிற்கு வந்திருக்கிறார். நிறைய மது அருந்து இருக்கிறார். வரும்போதே மனைவியை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த ஜெயவேல் வீட்டிலிருந்த தலையணையால் திலகவதியின் முகத்தை அழுத்தி கொல்ல முயற்சி செய்திருக்கிறார். பின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு அவர் புடவையை வைத்தே அவரை தூக்கில் தொங்கவிட்டுள்ளார். பின் நேரும் தெரியாதபடி நாடகமாடினால் தப்பிவிடலாம், நாம் ஆசைப்பட்டவாறு வாழ்க்கையை வாழலாம் என்று நினைத்ததாக கூறினார் ஜெயவேல். இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தனர் திலகவதி குடும்பத்தினர். ஜெயவேல் மனைவியை கொலை செய்திருக்க அந்த குற்ற உணர்ச்சி ஏதுமில்லாமல் ஜெயவேலை போலவே கொடூரமாக பேசினார் ஜெயவேல் தாயார் ராணி. எத்தனை பேரிடம் தொடர்பு இருந்தால் என்ன? திலகவதிக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் தேவையானதை தன் மகன் செய்தான் என்று மனசாட்சியின்றி இறந்து போன திலகவதி மீது கோபம் கொள்கிறார் ஜெயவேல் தாயார். என் புள்ள தப்பானா கூட இருக்கட்டும், உனக்கு எந்த குறையும் வைக்கல. இல்ல ஒரு நிமிஷம் அக்கம் பக்கம் என்ன இப்படி பண்றான் அப்படி பண்றான். மாமியா இருக்கிறாள், மாமனார் இருக்கிறா, போன் பண்ணி வாங்கணும் சொல்லல. ஒரு மனைவியோ ஒரு கணவரோ இன்னொருத்தங்களோட தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் இல்லாததை கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்கள சித்திரவதை செய்கிறதோ இல்லை அதுக்கப்புறம் அவங்கள கொலை செய்கிறதோ இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? சண்டை போட்டுவிட்டு காலையில் வீட்டை விட்டு சென்ற ஜெயவேல் மதிய அளவில் வீட்டிற்கு வந்திருக்கிறார். நிறைய மது அருந்து இருக்கிறார். வரும்போதே மனைவியை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த ஜெயவேல் வீட்டிலிருந்த தலையணையால் திலகவதியின் முகத்தை அழுத்தி கொல்ல முயற்சி செய்திருக்கிறார். பின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு அவர் புடவையை வைத்தே அவரை தூக்கில் தொங்கவிட்டுள்ளார். பின் நேரும் தெரியாதபடி நாடகமாடினால் தப்பிவிடலாம்,
நாம் ஆசைப்பட்டவாறு வாழ்க்கையை வாழலாம் என்று நினைத்ததாக கூறினார் ஜெயவேல். இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தனர் திலகவதி குடும்பத்தினர். ஜெயவேல் மனைவியை கொலை செய்திருக்க அந்த குற்ற உணர்ச்சி ஏதுமில்லாமல் ஜெயவேலை போலவே கொடூரமாக பேசினார் ஜெயவேல் தாயார் ராணி. எத்தனை பேரிடம் தொடர்பு இருந்தால் என்ன? திலகவதிக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் தேவையானதை தன் மகன் செய்தான் என்று மனசாட்சியின்றி இறந்து போன திலகவதி மீது கோபம் கொள்கிறார் ஜெயவேல் தாயார். இன்று ஜெயவேல் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் தோழியாக இருந்து கொண்டு திலகவதியின் வாழ்வை நாசம் செய்த சந்தியாவுக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகப்படுகின்றனர் திலகவதியின் உறவினர்கள். தொடர்பு இருக்குதுன்னு சிக்கர் ஓட்டி வச்சுக்குதுன்னு எழுதிட்டாங்க பேப்பர்ல. என் மருமக என் பையன் 7வது அவள் 9வது படிச்சுவா. நம்ம படிச்ச பொண்டாட்டி வச்சு நீ எப்படி அவள் பேர சிக்கர் ஓட்டுவான் எழுதுவான்? மனசாட்சியோட பேசணும். கடவுள் சாட்சியா யாரோ போறாமலே பண்ணிட்டாங்க. அவளை தான் நான் சொல்லுவேன். அந்த பொண்ணு அப்படியே அவள் வச்சிருந்தாலும் அன்னைக்கு நைட்டு ஏன் இங்கே வரணும்? குழந்தை தூக்கின்னு போலீஸ் ஸ்டேஷன் ஏன் வரணும்? அவளுக்கும் புருஷன் இருக்கிறான், ரெண்டு குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணு பையனை ஸ்கூல்ல. சந்தியா. அன்பையும் பாசத்தையும் பொழிந்த ஜெயவேல் இன்று செய்த ஒரு தவறினால் வாழ்க்கையையே இழந்து நிற்கிறார். அவரைப் போலவே தாய் தந்தையின்றி செய்வதறியாது நிற்கின்றனர் அவரின் குழந்தைகள். இப்போ காரியம் முடிஞ்சாலும் 3 மாதத்துக்கு அவங்கள கூட்டு போயிட்டு அங்கே விட சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா வீட்டாண்ட அவங்க பாட்டம் தாத்தா பாட்டி வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா 3 மாதத்துக்கு படிப்பு லைஃப் போயிடும், வேற இந்த 1 வருஷத்து லைஃப் போயிடும்ல, அதனால் அந்த படிக்க வைக்கிறதுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா லீவுக்கு அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு போய் எங்கே படிக்கணுமோ படிக்க வச்சுக்கோங்க. சட்டம் ஜெயவேலை தண்டித்திருந்தாலும் உண்மையான தண்டனை அந்த குழந்தைகளுக்குத்தான். தாயின்றி தந்தையுமின்றி கிட்டத்தட்ட ஓர் அனாதை போல இந்த சமூகத்தை எதிர்கொள்ளவிருக்கும் அந்த குழந்தைகளின் நிலை வேதனை அளிக்கிறது. இதுபோன்ற தகாத உறவிற்கான எண்ணம் வரும்போதே அவரவர் தன் குடும்பம் மற்றும் குழந்தைகளின் நிலையை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் போதும், நிச்சயம் இதுபோன்ற தவறுகள் குறையும். மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி.